Hello students, welcome back to my channel Max Dictionary. இன்னைக்கு நம்ம 12th standard Max application of differential calculusல 16th problem பார்க்கலாம். Okay, very very simple, listen carefully. Okay, prove that the ellipse x square plus 4y square is equal to 8 and the hyperbola x square minus 2y square is equal to 4 intersects orthogonally. அதாவது ரெண்டு curve கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆர்த்தோகனலி, இந்த ரெண்டு கர்வும் வந்து இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த அது வந்து ஆர்த்தோகனலா இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா, ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிடலாம். என்ன ஈக்குவேஷன்லாம் மேம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இதான் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எக்ஸும் ஒய்யோட வேல்யூ, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும், கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, இங்கே வந்து எக்ஸ் ரெண்டுமே இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம், அதனால் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ கீழே டினாமினேட்டரில் இந்த சாரி செகண்ட் இக்குவேஷனை சைன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒய் ஸ்கொயர் 4y ஸ்கொயர் பிளஸ் 2y ஸ்கொயர், அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 4 பிளஸ் 2னா 6. 6y square is equal to 8 minus 4. 8 minus 4னா 4. ஓகே, ஸோ என்ன கிடைக்கும் இதுலேருந்து, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/6னு வரும். ஸோ இதில் இருந்து ஒய் கண்டுபிடிச்சோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4/6. என்ன பண்ணிடலாம், நம்ம உள்ளேயே கேன்சல் பண்ணிடலாம். 2 2s are 4 3 2s are 6. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குமா நமக்கு, பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/3னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, இது வந்து ஒய்யோட வேல்யூ. இதே மாதிரி நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாமா? எக்ஸுக்கு இனி வேல்யூ இப்போ ஃபைன் பண்ணணும்னா ஒய் டேர்மை கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது நமக்கு, 4y ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2y ஸ்கொயர் இருக்குது. ரெண்டையும் சேம் ஆக்கணும்னா இந்த 4 மாதிரியே இந்த 4ஐயும் ஆக்கிட்டோம்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதில் இதை எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும், ஒரு 2 நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இதில் நமக்கு 4y ஸ்கொயர் கிடைச்சிடும். ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படி எழுதிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8. ஓகேவாமா, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இங்கே ப்ளஸ் மைனஸ் தான் அப்படியே இருக்குது, அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம், நம்ம சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே என்னது இருக்குது, 2x ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் 1 இருக்கிறதா மீனிங் இல்லையா. ஸோ 2 + 1 3, 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 + 8 16. ஸோ இதில் இருந்து எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும் நமக்கு, 16 / 3. ஸோ எக்ஸ்னா என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/3 இருக்கும். 16 நம்ம எப்படி எழுதலாம், பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/3. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × 4 எழுதலாமா, 4 4s are 16/3. இப்போ இந்த ரெண்டு 4லேருந்து ரூட்டுக்குள்ளே சேம் நம்பர் இருந்ததுன்னா காமனாக ஒரு டேர்ம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 / √3 வரும். ஏன்னா 3க்கு வந்து நமக்கு அப்படியே தான் இருக்குது, அதை நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ √3 அப்படியே நம்ம போட்டுட்டோம். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4 / √3 கிடைச்சிருக்கு. ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, M1 அண்ட் M2 ஃபைன் பண்ணலாம். ஏன்னா ஆர்த்தோகனலி ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், M1 × M2 = -1 இல்லையா. ஸோ நமக்கு M1 அண்ட் M2 தெரியணும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம், M1 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஒருக்கா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், M1 கிடைச்சிரும். செகண்ட் ஈக்குவேஷனா M2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது நமக்கு, x2 + 4y² = 8. x² + 4y² = 8. இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாமா, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, என்ன கிடைக்கும் அப்போ, 2x + 4 2s are 8. 8y × dy/dx = 0.
So, this is 2x. This is 2x. We will get here. So, 8y into dy by dx is equal to minus 2x. So, this is dy by dx is equal to minus 2x divided by 8y. Cancel 1, 2 is to 4, 2s are 8. So, dy by dx is minus x divided by 4y. This is m1. Okay, we m1 find paniyaachu. Next, m2 find pannalam. Adukku second equation la namakku x square minus 2y square is equal to 4. X square minus 2y square is equal to 4. Okay, so idhula differentiate panna namakku enna kedaikum 2x minus 2 2s are 4y into dy by dx is equal to 0. Differentiate பண்றது நிறைய problems நம்ம பார்த்துட்டோம். அப்படி நான் என்ன பண்ணோம் x ஸ்கொயருக்கு 2x வரும் minus y ஸ்கொயருக்கு வந்து 2 அப்படியே இருக்கும். y ஸ்கொயருக்கு 2y into dy by dx அந்த 2 உம் இந்த 2 உம் ஜாயின்ட் ஆயி தான் நமக்கு 4 னு கிடைக்குது. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணும்போது 4 னு வருது. சோ இதில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிரலாம்? dy by dx கண்டுபிடிக்கணும்னா minus 4y dy by dx இங்க இருக்கட்டும். இந்த 2x அங்க கொண்டு போய்ட்டா minus 2x கிடைக்கும். minus உம் minus உம் கேன்சல் பண்ணிக்கலாம். dy by dx கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2x இந்த 4y அங்க போய்ட்டா divided by 4y. 1, 2 is to 2, 2 are 4. So, m2 in a condition to manamaki dy by dx is equal to x divided by 2y. Okay, ma'am. So, m1 and m2 finally. Okay. இப்போ orthogonally அப்படினா என்ன மீனிங் நமக்கு m1 into m2 is equal to minus 1 சோ நம்ம m1 into m2 ஃபைண்ட் பண்ணப் போறோம் அது ஆன்சர் நமக்கு minus 1 னு கிடைச்சிடுச்சுனா இது வந்து orthogonally intersect ஆகும் இந்த ரெண்டு கர்வ் வந்து orthogonally intersect னு ப்ரூஃப் பண்ணிடலாம் ஓகே சோ m1 into m2 ஃபைண்ட் பண்ணப் போறோம் m1 என்னது minus x divided by 4y into m2 x divided by 2y ஓகே சோ which is equal to என்ன கிடைக்கும் நமக்கு மல்டிப்ளை பண்ணிரலாமா minus x square divided by 4 2s are 8y square okay so நமக்கு ஆல்ரெடி தெரியும் x square ஓட வேல்யூ y square ஓட வேல்யூ நமக்கு தெரியும் xy நம்ம ஃபைண்ட் பண்ணும்போதே நமக்கு தெரியும் x square ஓட வேல்யூ வந்து என்னது 16 by 3 y square 4 by 6 பண்ணிரலாமா 16 by 3 x square வந்து minus 16 by 3 y square வந்து 8 into y square நம்ம 4 by 4 by 6. So 4 divided by 6. Okay. So idhula nama enna pannalam minus 16 divided by 3 divided by enna kadaikum. Ipo nama idha cancel pannidalama. Enna kadaikum? 2 2s are 3 2s are 6. 4 2s are 8. So answer vandu 4 4s are 16 by 3. Okay, wow. Now, மேலையும் 16 by 3, கீழேயும் 16 by 3. Cancel பண்ணிட்டா இங்க ஒரு minus மட்டும் இருக்கு. So, நம்ம minus 1 ன்னு எடுத்து எழுதிரலாம். So, என்ன answer எழுத போறோம் நம்ம? Since m1 into m2 என்ன answer கிடைச்சிருக்கு நமக்கு? Minus 1 கிடைச்சிருக்கதுனால, the two curves intersect orthogonally understand ma so nama proof paniyaachu simple very simple in the problem na understand aayirukku nenikiren ungalku kandipa like pannunga share pannunga comment pannunga next video la next problem meet pannalam until that bye bye